அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை அவர்களுக்கு கொடுக்க போகுது, மேலும் என்னென்ன விஷயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த விஷயத்தை அந்த அம்மன் கூடிய வரவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினந்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்க பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதத்தில் புது கூட்டணி உருவாக போகுது. அதாவது கும்பராசியில் சனி சூரியன் புதன் கூட்டணி சேரப்போகுது. மேலும் இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பிஸ்மாஷ்டமி, மாசி மகம் என பல முக்கிய விசேஷ தினங்களும் இருக்குது. இதனால் இந்த ரிஷபராசியின்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் 9வது வீட்டில் பயணம் செய்வது சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சனி 10வது வீட்டில் பயணம் செய்வதால் பொருளாதார வளம் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். வேலை சிறப்பாக இருக்கும். மேலும் செவ்வாய் உச்சமடையும் காலம். 9வது கூட்டில் செவ்வாய் உச்சமடைவதால் காதல் வாழ்க்கை சுமூகமான நிலையை சேரும். திருமண சுபகாரியம் கைகூடி வரும். குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மாணவர்களுக்கு அற்புதமான யோகத்தை தரப்போகுது. மாணவ செல்வர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவாங்க. வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம் தேடி வரப்போகுது. அது மட்டுமில்லாமல் சகோதரர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை மூலம் சொத்து சுகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போல உங்களுடைய உறவுகள், தொழில் மற்றும் நிதி உட்பட்ட தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சாத்தியமான மற்றும் அனுகூலமான வாய்ப்புகளுடன் ஒரு மாதமாகவே எதிர்பார்க்கலாம். வெற்றிகரமான வாழ்க்கை பாதையை அனுபவிக்கும். அதே வேளையில் மனநிலையை நிர்ணயிக்கும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு முக்கியத்தனமாக மாதமாகவும் இந்த மாதம் இந்த ரிஷப ராசிக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களின் தாராளமான நேரத்தை செலவழிப்பது மற்றும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு வலுவான மற்றும் நிறைவான உறவுகளை வளர்ப்பீங்க. தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் போட்டி குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்வதற்கு முன் சந்தை அபாயங்களை கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டும். மேலும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இருப்பினும் கூட எச்சரிக்கையுடன் இருப்பது மற்றும் ஆரோக்கியமான பழக்கங்களை பேணுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. செலவினங்களை கட்டுப்படுத்தவும் எதிர்காலத்திற்காக சேமிக்கவும் நீங்கள் எடுக்கும் மனப்பூர்வமான முயற்சிகள் பலன் கொடுக்கும். அதே போல உங்களுடைய தந்தையுடன் உறவு நீங்கள் புதுப்பித்துக் கொள்வீங்க. இதன் மூலமாக உறவில் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கலாம். அவர்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மற்றும்
வாழ்க்கையில் உற்சாகத்தின் எழுச்சியை அனுபவிக்கலாம். மேலும் தொலைதூர பயணம் மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு சாத்தியமான யாத்திரைகள் நீங்கள் மேற்கொள்வீங்க. மேலும் உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்து கவலைகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நல்லிணக்கத்தை பராமரிக்கும் உங்கள் மனைவி அல்லது துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திறந்த தொடர்பு, அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மறையான அணுகுமுறை ஆகியவை உங்கள் பிணைப்புக்கு வலுப்படுத்துவது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தரமான நேரத்தை முதலீடு செய்வது மற்றும் உங்கள் பிணைப்பு வளர்ப்பது முக்கியம். மேலும் இந்த காலம் உங்கள் உறவை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தி திறனை கொண்டு வந்து கொடுக்கும். நீண்ட தூர பயணம் அல்லது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஒன்றாக ஈடுபடுவது உங்கள் உறவை வலுப்படுத்தும். மேலும் உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே உள்ள ஈகோ குறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே உறுதியான காதல் உறவுகளில் இருப்பவங்க திருமணத்தை நோக்கி அடுத்த படியை எடுத்து வைக்கலாம். சில சமயங்களில் நீங்க உணர்ச்சி வசப்பட நேரிடும். இருந்தாலும் திறந்த தொடர்பு மற்றும் இணை செயலாற்றும் விருப்பம் ஆகியவை எந்த ஒரு சவால்களையும் தீர்வுக்கு அளிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருந்து வந்த நிலையில் இப்போ அந்த பிரச்சனை மாற வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு நிதி நிலைமை இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில் உள்ள வல்லுநர்கள் தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான மாதமாக எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வாக்குமிக்க நபர்களின் புத்திசாலித்தனமான ஆலோசனையால் வழிநடத்தப்படும் முதலீடுகள் மற்றும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான சரியான நேரத்தை வழங்குவதாக இருக்கும். மேலும் உங்கள் மனைவி அல்லது பங்குதாரர் மூலம் கூடுதல் வருமானம் ஏற்படலாம். அவர்களின் நல்ல அதிர்ஷ்டம் காரணமாகவும் இருக்கலாம். மாத தொடக்கத்தில் மறைந்திருக்கும் மூலங்களில் இருந்து எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் சாத்தியமாகும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இது முதலீடுகள் மற்றும் பங்கு சந்தை ஊடகங்களில் வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும். மேலும் இந்த மாத பிற்பகுதியில் கடன்கள் குறையும், சேமிப்பு அதிகரிக்கும். ஆன்மீக சடங்குகள் செயல்பாடுகள் தொடர்பான சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் உங்களுடைய தந்தை அல்லது குழந்தைகளுக்கான மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய செலவினங்களுக்காகவும் ஆன்மீகம் அல்லது யாத்திரை நோக்கங்களுக்காகவும் நீண்ட தூர பயணங்களுடன் தொடர்புடைய செலவினங்களுக்காகவும் தயாராக இருந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய உத்தியோகம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள் போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பவங்க தங்கள் தொழில் மூலம் செல்வாக்கு மற்றும் சம்பாதிப்பு திறன் அதிக அளவில் கிடைக்கும். அவர்களின் திறமை மற்றும் படைப்பாற்றல் பொருளாதார வெற்றியை அடைவதற்கான சாத்தியமான கருவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அவர்களின் கடவுள்கள் யாவும் நினைவாகும். தொழில் வல்லுநர்கள் நல்ல வளர்ச்சிக்கான சாத்தியமுள்ள ஒரு நம்பிக்கைக்குரிய மாதமாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக உரிமையாளர்கள் லாபகரமான மாதத்தை எதிர்பார்க்கலாம். சில ஆபத்தான முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாக மாறும். குறிப்பாக பெரிய மற்றும் லாபகரமான ஒப்பந்தங்கள் நிகழும் சாத்தியம் இருக்கு. கடன்களை தீர்த்து செல்வத்தை கணிசமான மேம்படுத்த இயலும். மேலும் இந்த மாதம் கடின உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க பலன்களை கொடுக்கும். இருப்பினும் கூட பணி சுமை காரணமாக அதிக அழுத்தங்கள் காணப்படலாம். மேலும் போதுமான ஓய்வு மற்றும் சுப பாதுகாப்புக்கான உத்திகளை கண்டறிய அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நச்சுத்தன்மை மற்றும் முரண்பாட்டை உருவாக்கும் சூழ்நிலைகளில் இருந்து தங்களை தூர விலகி கொள்ள வேண்டும். சிறிய பின்னடைவுகள் காரணமாக ஏற்படும் தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்ப்பது அவர்களின் நல்வாழ்வுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் ஒரே சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி ஆரோக்கியத்தை பேண உதவும். மேலும் தொண்டை அழற்சிக்கு உடனடி மருத்துவ கணிப்பை நாடுவது பரிந்துரைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம், நிதி மேலாண்மை அல்லது வணிக மேலாண்மை பட்டங்களை தொடரும் மாணவங்க சாதகமான விளைவுகள் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விருப்பம் இருப்பவங்க பொன்னான வாய்ப்பை கிட்டும். பல்கலைக்கழகம் தேர்வு மற்றும் விசா நேர்காணல் இரண்டிலுமே சிறந்த விளங்கக்கூடியவர்களாக காணப்படலாம். கல்வியில் சிறந்த விளங்க விரைவாக கல்வி கற்க சாகசங்கள், வழிகாட்டிகள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் விலைமதிப்பற்றதாக இருக்கும். அதே போல சில மாணவர்கள் ஆசிரியருடன்
நண்பர்களுடன் மோதல்கள் சந்திக்க நேரிட வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் முழுமையை பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாராகியம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த நிமிடம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த விஷயத்தை அந்த அம்மன் கூடிய வரவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.